அளவிற்கு உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இது PMFME திட்டத்தில் திறன் உயர்த்துவதற்காக வெட்டி உறைய வைக்கப்படும் காய்கறிகள் பற்றிய ஒரு செயல்முறை விளக்கம். காய்கறி உற்பத்தியில் இந்தியா ஒரு பெரிய நாடாகும். இது உலகெங்கிலும் உள்ள காய்கறி பதப்படுத்தும் தொழிலில் முக்கியமான வளங்களை பெறுவதற்கு உதவுகிறது. பதப்படுத்துவதால் காய்கறியின் அழிந்து போகும் தன்மையிலிருந்து ஒரு நிலையான உணவு ஆக மாற்ற முடியும். இது உலகளவிலான காய்கறி போக்குவரத்து மற்றும் விநியோகத்திற்கு ஏதுவாகிறது. இந்த தொழிலின் முக்கிய குறிக்கோள் நுண்ணுயிராலேயும் இயற்கையாலேயும் காய்கறிகள் கெட்டு போகாமல் இருக்க வைப்பதாகும். பொதுவாக பிளான்சிங், நீரழிப்பு, உறைய வைப்பு, நொதித்தல் மற்றும் பதப்படுத்தும் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இன்று இந்த தொழில்முறை காணொலியில் காய்கறி பதப்படுத்தி பாதுகாக்கும் முறை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். குளிரூட்டும் முறையில் காய்கறிகள் உறைய வைக்கப்படுகின்றன. இந்த தொழில் தொடங்க குறைந்தது 4000 சதுர அடி இடம் தேவை. மேலும் இட தேவை உங்களின் ப்ராஜெக்டை பொறுத்து மாறுபடும். மூலப்பொருட்கள். தொழிலின் மூலப்பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். காய்கறிகளை நீங்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யலாம், அல்லது மிகவும் தரமான காய்கறிக்கு நீங்கள் குத்தகை முறையிலும் பயிரிடலாம். காய்கறிகள் வந்தவுடன் அதை நாம் தர ஆய்வு செய்ய வேண்டும். பின்னர் இவை காய்கறி அலம்பும் இயந்திரத்தின் மூலமாக சுத்தம் செய்யப்பட்டு இதில் உள்ள தூசி மற்றும் குப்பைகள் நீக்கப்படுகின்றன. இதற்கு பின்னர் வகைப்படுத்தி தரமற்ற காய்கறிகளை பிரித்து நீக்கவும். சரியாக வளராத காய்கறிகள், பூச்சி அரித்தவை, சரியான பதத்தில் இல்லாதவை போன்றவற்றை நீக்கிவிடவும். இவ்வாறு தரம் பிரிக்கப்பட்ட காய்கறிகளை தேவைப்பட்டால் கட்டிங் மிஷின் மூலம் சீராக தேவைப்படும் அளவில் துண்டுகளாக்கலாம். பிரிக்கப்பட்ட காய்கறிகள் ஸ்க்ரூப் பிளான்ச்சர் என்ற இயந்திரத்தில் 3 முதல் 4 நிமிடங்கள் பிளான்ச் செய்யப்பட வேண்டும். இவை குளிர்ந்த நீரால் குளிர வைக்கப்பட வேண்டும். குளிர வைப்பதால் இதன் சுவை, நிறம் மற்றும் தோற்றம் மாறாமல் இருக்கும். இந்த காய்கறிகள் ட்ரையர் மூலம் 40 முதல் 45 டிகிரி வெப்ப காற்றில் நிதானமாக உலர வைக்கப்படும். இது காய்கறி துண்டுகளில் உள்ள நீரை முற்றிலுமாக நீக்கிவிடும். பின் காய்கறிகள் ஒரு பிளாஸ்ட் ஃப்ரீசர் இயந்திரத்தில் தட்டுக்கள் மூலமாக செலுத்தப்பட்டு உறைய வைக்கப்படும். இது -40 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை குளிரூட்டும். மிகவும் சுகாதாரமானவை. வைக்கப்பட்ட காய்கறிகள் பின்னர் தேவையான அளவுகளில் உணவுப் பொருட்களுக்கு ஏற்ற பேக்கிங் செய்யப்பட்டு சீல் செய்யப்பட வேண்டும். வைக்கப்பட்ட பொருட்கள் குளிர்சாதன அறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். இதனால் இவை உறை நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. சாதன அறை சுமார் -18 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கலாம். இந்த தொழில் தொடங்க நீங்கள் சில உரிமைகள், அதாவது FSSAI மற்றும் பதிவுகள் GST உதயம் பெற வேண்டும். பதிவு தேவைப்பட்டால் பதிவு செய்து கொள்ளலாம். இதுவரை நீங்கள் நவீன மயமாக்கப்பட்ட உறைநிலை துண்டு செய்யப்பட்ட காய்கறி தொழில் பற்றிய செயல் விளக்கத்தை கண்டீர்கள். இந்த PMFME ஸ்கிரீன் ஆத்ம நிர்பார் பாரத் அபிமான் மூலமாக உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகளின் இணைந்து இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் என்ற திட்டப்படி நிதி, தொழில்நுட்பம் மற்றும் வியாபாரத்து
நாட்கான ஆலோசனை போன்றவை தற்போதுள்ள சிறு உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டன.